ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ஃபர்மேட்டிவ் பட். இப்போ நம்ம வீடுகளை சுற்றி நிறைய காகைகள் வாழ்ந்துட்டுருக்கு. அந்த காகங்களை பற்றி 10 சுவாரஸ்யமான தகவல்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு முன்னே இன்ஃபர்மேட்டிவ் பட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்ஃபர்மேஷன் நம்பர் 1. சர்வதேச காகைகள் தினம் April 27 கொண்டாடப்படுது. இன்ஃபர்மேஷன் நம்பர் 2. காக்கைகள் கார்விடே அப்படின்ற குடும்பத்தை சேர்ந்த பறவையினம். காக்கைகளில் 40 வகைகள் இருக்குது. ஆஸ்திரேலியா, வட அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, ஆசியா போன்ற நாடுகளில் பல வகைகள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. காட்டுக்காகம் அதாவது அண்டங்காக்கை, அப்புறம் வீட்டுக்காகம் அப்படின்ற ரெண்டு வகைகள் ஆசியாவில் இருக்கிற காக்கை இனங்கள். இன்ஃபர்மேஷன் நம்பர் 3. பொதுவாக காகங்களுக்கு எந்த பருவநிலையிலும் எல்லா நிலப்பகுதிகளிலும் வாழக்கூடிய தகவமைப்பு இருக்கும். ஆனால் அண்டார்டிகாவில் மட்டும் காகங்களால் வாழ முடியாது. இன்ஃபர்மேஷன் நம்பர் 4. ஒரு காக்காய்க்கு டெய்லியும் சராசரியாக 280 கிராம் சாப்பாடு தேவைப்படும். காக்கைகள் பொதுவாக அனைத்துண்ணிகள், அதாவது தானியம், புழுக்கள், விதைகள், கொட்டைகள், பூச்சிகள் அப்படின்னு எல்லாத்தையுமே சாப்பிடும். பாம்பு, எலி, தவளை உட்பட இறந்த எல்லா பிராணிகளையும் கூட சாப்பிடும். இன்ஃபர்மேஷன் நம்பர் 5. காக்கைகள் எப்போதும் கூட்டமாக தான் வாழும். மனுஷங்கக்கிட்ட நெருக்கமாக இருக்கும், அனுசரித்து வாழும். பயிர்களை தாக்கும் பூச்சிகளை சாப்பிட்டு மனுஷங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். குளிர்காலத்துலேயும் இலையுதிர் காலத்துலேயும் கூட்டமாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இடம்பெயரும். இன்ஃபர்மேஷன் நம்பர் 6. மனுஷங்களுக்கு அப்புறம் அதிக புத்தி கூர்மை கொண்டது காகங்கள் அப்படின்னு ஆய்வுகள் சொல்லுது. சாப்பிட்றதுக்காகவும் கூடு கட்டுறதுக்காகவும் பல பொருட்களை பயன்படுத்தி கற்றுக்கும் திறன் காக்கைக்கு உண்டு. காகத்தின் அளவில் இருக்கிற உயிரினங்களோட காகத்தை கம்பேர் பண்ணினா இதோட மூளை ரொம்ப பெருசு. மூளையோட அளவுலையும் செயல்படுற விதத்துலேயும் சிம்பான்சியை காக்கைகள் ஒத்திருக்கும். இன்ஃபர்மேஷன் நம்பர் 7. காகத்தோட மொத்த ஆயுட்காலம் 15-20 வருடங்கள் அது உயிரோடு இருக்கும். கூட்டத்தில் உள்ள ஒரு காகம் சாக போகிற நிலையில் இருந்தால் மற்ற காக்காலாம் சேர்ந்து காக்கான்னு சத்தம் போட்டபடி அதை தாக்கியே சாப்பிடிச்சிரும். இன்ஃபர்மேஷன் நம்பர் 8. காகம் ஒரே துணையோடு தான் வாழும். ஆண் காகமும் பெண் காகமும் முட்டைகளை முறை வச்சு அடக்காக்கும். சராசரியாக ஒரு நேரத்தில் 4-7 முட்டைகள் காக்காய் போடும். அதே மாதிரி மனுஷங்களோட முகம் மற்றும் முகபாவத்தை வச்சே அவர்களை எடை போடும் திறன் காக்காய்க்கு உண்டு. இன்ஃபர்மேஷன் நம்பர் 9. ஏன் காக்கா கத்தனா வீட்டுக்கு விருந்தாடி வருவாங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த காலத்துலலாம் கப்பலில் திசை காட்டுற கருவி இல்லாதப்போ காகத்தை தான் யூஸ் பண்ணுவாங்களாம். ஏன்னா காகத்தால் எங்கே நிலப்பரப்பு இருக்குன்னு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியுமா? அதனால கப்பல் பயணத்தின் போது காகத்தை கூட்டிகிட்டு போய் பறக்க விடுவாங்க. அது நிலப்பரப்பு எங்கே இருக்கோ அங்கே போகும். அதை ஃபாலோ பண்ணி கப்பல் போகும். காக்கா அந்த நிலப்பரப்புக்கு போனதும் அங்கே உள்ள மக்கள் ஏதோ கப்பல் வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சுப்பாங்களாம். இதுதாங்க உண்மையான ரீசன். ஆனால் அது இப்போது மாறி காக்கா கத்துனா வீட்டுக்கு விருந்தாடி வருவாங்கன்னு ஆயிடுச்சு. இன்ஃபர்மேஷன் நம்பர் 10. உண்மையாகவே நடந்த சம்பவங்க இது. அது என்னென்னா, லேபில் ஒரு காக்கா அது சாப்பிட்ற பொருள் எட்டில் அப்படின்றதுக்காக அங்கேருந்து ஒரு சின்ன கம்பி எடுத்து கொக்கி மாதிரி வளைச்சி அதை யூஸ் பண்ணி அந்த உணவுப் பொருள் எடுத்து சாப்பிட்டுச்சான். பார்த்தீங்களா காக்கா எவ்வளோ புத்திசாலியாக இருந்திருக்குன்னு? நல்லா இருக்குல்ல? இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு எதை பற்றி இன்ஃபர்மேஷன் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இன்ஃபர்மேட்டிவ் பட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுபோல் இன்ட்ரெஸ்டிங் விஷயங்களோட வேறொரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி.